ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கப்பி ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ணி அதில் ஃப்ரைஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஃப்ரைஸோட அப்டேட்டோட பேரண்ட் ஃபிஷ்ஷோட அப்டேட்டும் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போயும் உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கப்பி ஃபிஷ், இந்த கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் வந்து ஆல்ரெடி நிறைய செட்டப் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இந்த செட்டப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ரீட் பண்ணலாம். ஃப்ரைஸை வந்து மேக்ஸிமம் ஃப்ரைஸை வந்து காப்பாற்றி எடுக்கலாம். அதிகமாக செட்டப் வந்து இந்த மாதிரி பண்ணி வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு செட்டப் மாதிரி ஒன்று, ஒரு பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸில். அதில் வாட்டர் ஃபில் பண்ணி அடியில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸ்டோன்ஸ் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரைஸோட வேஸ்ட் எதாவது வந்தது அப்படின்னா வாட்டரில் டேரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதே மாதிரி பேரண்ட் ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டுமே வந்து வாட்டரில் டேரெக்டாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ வேஸ்ட் எல்லாமே வந்து பாட்டமில் வந்து அந்த ஸ்டோன்ஸ்குள்ளே போயிடும். இது நார்மல் ஸ்டோன் தான், டெக்கரேஷன் ஸ்டோன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மல் ஸ்டோன் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேலே வந்து மணி பிளான்ட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மணி பிளான்ட் வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரைஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த மணி பிளான்ட்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள லைன் பிளான்ட் எதாவது வைக்கும்போது வந்து நல்லா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரைஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். அப்புறம் அதோட ரூட்ஸில் எல்லாமே வந்து சில ஆல்கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த ஆல்கேஸ் எல்லாமே வந்து ஃப்ரைஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் 7 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீடிங் எதுவும் பெரிய ஃபுட் எதுவும் கொடுக்க முடியாது, சின்ன சின்ன ஃபுட்டு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஃபீடே பண்ண வேண்டாம், அந்த ஆல்கே அதெல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இப்போது அந்த பேரண்ட் ஃபிஷ்ஷோட டேங்க். பேரண்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 2 ஃபீமேல் 1 மேல் அப்படி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுனால ஒரு உங்களுக்கு 16 டேஸ் இல்லை வந்து ஒரு 1.5 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரீடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி ஃப்ரைஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் டேங்க்குக்கு உள்ளே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, பாட்டமில் வந்து ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்குது, ஒரு மணி பிளான் செட்டப் அப்படியே இருக்குது. ஸோ பேரண்ட் ஃபிஷ் வந்து உள்ளே அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. ஃப்ரைஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன நெட்டு இதுக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு நெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெட்டை வச்சு வந்து ஃப்ரைஸை மட்டும் தனியாக பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். வாட்டருமே இதிலேருந்து வாட்டர் எடுத்து பாதி வாட்டரை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்லப் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஃப்ரைஸ் எல்லாம் நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான செட்டப் தான், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, அந்த பிளாஸ்டிக் டப்பில் வந்து 2 ஃபிஷ்ஷை வந்து வச்சுங்க அப்படின்னாலே போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்கே க்ரோத் பண்ணி ஆல்கே டேங்காக வச்சு அவுடோரில் ப்ரீட் பண்ணுறதாலும் பண்ணலாம். இன்டோரில் வந்து இது சிம்பிளாக பண்ணலாம். நீங்கள் பேர் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி செட்டப் அப்படின்னா ஈஸியாக ப்ரீட் ஆயிரும். நீங்கள் அடியில் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன ஃப்ரைஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். அந்த மாதிரியும் பண்ணும். உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரைஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சோ இல்லை 1 டே கழிச்சோ என்ன ஆகும் அப்படின்னா 1 ஹவர் ஃப்ரைஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அடியில் ஸ்டோன்ஸ் ஏதாவது கொஞ்சம் நிறையா கொஞ்சம் போட்டுட்டீங்க அப்படின்னா அதோட கேப்பில் எல்லாமே வந்து ஃப்ரைஸ் வந்து போய் ஒளிஞ்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த விஷயம், நம்ம இந்த எக்ஸ்டர்னல் பிளான்ட் எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம எக்ஸ்டர்னல் ஏதாவது பிளான்ட் வைக்கும்போது நம்ம ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு வந்து அந்த கிராவலுக்குள்ளே போகும். ஸோ அதில் இருக்கிற அமோனியா கண்டென்ட்டை வந்து கண்டென்ட்டில் இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் எல்லாமே க்ரோத் ஆகும். அதுக்காக நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அமோனியா கண்டென்ட் அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக இந்த செடி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த செடியோட ரூட்ஸ் வந்து அதோட வேஸ்ட்டையெல்லாம் உரமாக எடுத்துக்கும். உரமாக எடுத்துகிட்டு மேலே வந்து செடி வந்து வளர ஆரம்பிக்கும். ரூட்ஸை வேணால் நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து திரும்பவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி 2-3 வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேங்க் நீங்கள் வந்து எப்படி வந்து எக்ஸ்டர்னல் பிளான்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணி வைக்கிறது, எந்த மாதிரி வந்து ரூட் பண்ணுறது இப்படிங்கிறதெல்லாமே, என்னென்ன பிளான்ட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது வந்து ஃப்ரைஸோட டேங்க்கு. ஸோ இந்த ஃப்ரைஸ் செட்டப் வந்து எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதுலேயும் சேம் அதே செட்டப் தான் இருக்குது. ஸோ இப்போ உள்ள எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்கேஸ் வந்து ஒரு 6-7 ஃப்ரைஸ் பக்கம் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இதுலேயுமே வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கிறதுனால அதோட ரூட்ஸில் இருக்கிற ஆல்கே எல்லாமே வந்து இந்த ஃபிஷ் வந்து சாப்பிட்டுட்ருக்கு. நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளேஸில் நிறையா ப்ரீடிங் செட்டப் பண்ணி நல்லா ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைஸோட ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய ஃப்ரைஸையுமே வந்து காப்பாற்றலாம். சின்ன செட்டப்பாக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதோட ரேஷியோக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரைஸ் எல்லாமே வந்து காப்பாற்ற முடியும். ஸோ அதனால தான் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7-8 ஃப்ரைஸ் பக்கம் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃப்ரைஸ்க்குமே வந்து நம்ம ரெகுலராக வந்து எதுவும் ஃபீட் பண்ண தேவை இருக்காது. ஒரு 7 டேஸ் இல்லை 10 டேஸ் வந்து நம்ம எதுவுமே ஃபீட் பண்ண தேவை இருக்காது. இந்த ரூட்ஸில் இருக்கிற ஆல்கேஸ் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட நார்மல் ஃபிஷ் ஃபுட்டை வந்து சின்ன சின்னதாக பவுடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம்.
ஸோ முடிஞ்சளவு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டேங்க் செட்டப் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய டேங்க்கில் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், வேஸ்ட்லாம் அதிகமாக போயிடும், கீழே போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 மந்த்தோ இல்லை 3 பக்கம் வந்து வாட்டர் சேஞ்ச் எதுவுமே பண்ண தேவை இருக்காது, உங்களுக்கு ஃப்ரைஸ் எல்லாம் நல்லா பெரிய சைஸாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மெயின் டேங்க்லேயோ வேறு இதுலையோ வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் செட்டப் தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் டேங்க் செட்டப்பில் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து பிளாட்டி, கப்பி, மாலி இந்த மாதிரி எந்த ஃபிஷ் வேணாலுமே பண்ணிக்கலாம், ப்ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பேரா இல்லை 2 பேரா சூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுருக்கிற இந்த டப்பை பொறுத்தோ இல்லை இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை வந்து கண்ணாடி பாட்டிலோ இது எதை வேணாலும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணிக்கலாம். ஈஸியாக சிம்பிளாக ப்ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை உங்களால் பெருசாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ள ஒரு டெக்கரேஷன் கூட வச்சுக்கலாம், டெக்கரேஷன் வச்சு கூட யூஸ் பண்ணி ப்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.